சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள். வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு சுந்தரர் தேவார பதிகம் பார்க்க போகிறோம். இந்த தேவாரம் பதிகம்லாம் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு நோயை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ இது நான் போடுறது என்னென்னா, தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு போடுறேன். அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லி அதை தெரிஞ்சிக்கக்கூடிய இது கிடையாது. ஏன்னா இப்போ முதல்ல பாட ஆரம்பிச்சுக்கணும், அதுக்கப்புறம் உள்ளே பூந்த பிறகு அதை பற்றிய அறிவு திறனை நம்ம வளர்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு வீட்டு வாசலில் போனோம்னா முதல்ல சாவி எடுக்கணும், பூட்டை திறக்கணும், அதுக்கப்புறம் கதவை திறந்து உள்ளே வரணும், அதுக்கப்புறம்தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு ஆராயிரும். அதை மாதிரி தான் இப்போ நம்ம இந்த பதிகமெல்லாம் பார்க்குறோம். இந்த பதிகத்துக்கான விளக்கமெல்லாம் கொடுக்குறோம். இந்த நோவு தீரும், இந்த நோவு தீரும்னா ஏன்னா அந்தந்த ராகத்துக்கான பயன்களை வச்சுருக்குறாங்க. அதனால தான் கோயிலுக்கு போங்க, இந்த பாட்டை பாடுங்க, இந்த பதிகத்தை பாடுங்க அப்படின்றேன். ஏன்னா இந்தளம்னு ஒரு ராகம், நேற்று சுகரு தீர்க்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இல்லையா, ஞான சம்பந்தர்து சுகர் நோய் தீர். ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றக்கூடிய ராகம் அது இந்தளம். இந்தளம் இன்றைக்கி நாம் சுந்தரருடைய பதிகம் பார்க்க போகிறோம். இது வந்து அந்த கல் எடுத்துக்கின்னு தங்க கட்டியாக மாறின கல்லை தங்க கட்டி எடுத்துக்கின்னு வராரு இல்லையா, வரும்போது வழியில் அதுக்கப்புறம் கரிகால் சோழன் அந்த கோயிலை பெருசாக கட்டியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நான் வரலாறில் படித்தது இது வந்து அந்த தங்க கட்டி எடுத்துக்கின்னு வர்ற வழியில் அந்த கோவிலில் திருப்பனையூர் பெரிய நாயகி அம்மன் பேர், அப்பா சௌந்தரராஜன், அவங்க அந்த சந்நிதியில் வந்து பாடுறார். மாட மாளிகை கூட கோபுரத்தோடு வாழணும் அப்படின்ட்டு பாடுறார். இந்த கோவிலில் போய் நம்ம வேண்டிக்கணும்னா, வீடு அமையாதவங்க, நல்ல வீடு கட்ட முடியாதவங்க, அதெல்லாம் வந்து அமையும், சிறப்பாக அமையும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாம் ஒரு குச்சி வீட்டில் எப்படியோ வாழ்ந்துட்டோம். என்னுடைய வயசில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இதை. இப்போ நமக்கு கீழே நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, பொண்ணு பிள்ளை, நம்மளை விட அவங்க சிறப்பாக வாழணும். அந்த நாளில் அதுதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும், அதோட குட்டி 32 அடி பாயும் அப்படின்னு கங்காருக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதை மாதிரி நம்ம இப்போ இந்த நிலமை வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம குழந்தைங்க நம்மளை விட சிறப்பாக வாழணும்னு நினைப்போம் இல்லையா. நாங்கள் தான் நினைப்பேன், பெரிய பொண்ணு பெரிய கார் வாங்கணும், சின்ன பொண்ணு வீடு கட்டணும், அப்படிலாம் நம்ம வேண்டிக்கிறோம், அப்படிலாம் நினைக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் வேண்டுறவங்க தகுதியான பகவான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்துருக்கார். இந்த திருப்பனையூரில் இந்த பதிகத்தை பாடினோம்னா, திருப்பனையூர் போக முடிஞ்சவங்க போங்க, போக முடியாதவங்க வீட்லேயே விளக்கேற்றி வச்சுட்டு எப்பா எனக்கு குடு, எனக்கு வர்றதுக்கான சக்தி இல்லை, இப்போதைக்கு எனக்கு இப்போ குந்தரத்து கூட குடிச்சை இல்லை, எனக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுங்க, நல்ல வீடு அமைச்சு கொடுங்க, நல்ல வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு சக்தி கொடுங்க சொல்லுவாங்க. கை கால் மொண்டியாக இருக்கிறவன் மொடவன் கும்புத்து எனக்கு எப்படி ஆசைப்படலாம் அப்படின்ட்டு அது கூடமும் சொல்லியிருக்காங்க. அப்படியே போய் ஒரு இது அடித்து அங்கேருந்து கீழே இருக்கிறவனுக்கு தேன் வந்து பாஞ்சதா. அது மாதிரி வசதி வாய்ப்பு எப்படி வரும், ஏதா வரும்லாம் கிடையாது. இறைவனை நினச்சோம்னா அது எப்படி போனாலும் வரும். பகவான் வந்து கை தட்டி கொடுப்பார். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரரு திருவண்ணாமலையில் இருக்கார். திருவண்ணாமலையில் இருக்கும்போது எங்கள் கணவருக்கு இன்டர்வியூ வந்துடுச்சு, ஆர்டர் வந்து பணி ஆர்டரே வந்துடுது. அதை ஒரு தாசில்தார் எட்டுன்னு வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அவர் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, மா இந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண சொல்லுமா,
இது போயிட்டேன், இது இதுவெல்லாம் கிடையாது, திடகாத்திரமாக வேலைமா, எனக்கே ஆபீஸராக வந்தால் கூட வரலாமான்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் இங்கே இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறது செங்கல்பட்டில் இருக்கிறோம். நான் திருவண்ணாமலையில் அப்போ ஃபோன் வசதிலாம் எங்களாண்ட கிடையாது. 2003 எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடச்சிது ஜெயலலிதப்பீடில். அப்போ நான் இங்கேருந்து வேண்டிக்கிறேன், தட்சிணாமூர்த்தி அண்ட எடுத்துக்கின்னு போய் இவர் இந்த வந்த ஆர்டரை எடுத்து மிதிச்சுட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு எப்பா என் புருஷனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அடுத்த செகண்டு என் புருஷன் மனசில் போய் டெலிபதி பண்ணி வண்டியார வச்சுட்டார். 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் வந்துட்டார். 5 மணிக்கு வந்தவருக்கு தண்ணி கூட மொண்டு கொடுக்காம போங்க, உங்களை காஞ்சிபுரம் வர சொல்லியிருக்காங்கன்னு ஓடி போய் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி மறுநாளே வேலையில் ஜாயின் பண்ணார். அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வரும்ன்றது இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காரு. அது எதனால் தடையாக இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீக்கி நம்மளுக்கு நல்ல வழி பண்ணுவார். அதுதான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம போய் சாதிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு இறைவனை அவருடைய சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா என்ன தேவையோ அதை எல்லாம் கொடுப்பார். இப்போ தான் நம்மளுடைய பதிவெல்லாம் முத முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம் சுந்தரர் தேவாரம். இது வந்து திருப்பனையூர் 12 திருப்பனையூர் 7 திருமுறை. ஆமாம், 7 திருமுறை. ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ராகத்தை பற்றி சொல்கிறேன், எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்குவானா. இந்தளம்ன்றது நச்சுத்தன்மையெல்லாம், ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றும். இன்றைக்கி பாடப்போகிற ராகம் வேறு, அதுவும் இதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. பாட்டு பதியத்தை கேட்போம். மாட மாளிகை கோபுரத்தோடு மண்டபம் வளரும் வளர் பொழில் பாடல் வண்டரயம் பழனம் திருப்பனையூர் தோடு பெய்தொரு காதினில் குழை தூங்கா தொண்டர்கள் துள்ளி பாட நின்றார் ஆடு மாறு வல்லார் அவரே அழகியரே. திருச்சிற்றம்பலம் நாறு செங்கழே நீர்மலர் நல்ல மல்லிகை செண்பகத்தொடு சேரு செய்கழனி பழனத்திருப்பனையூர் நீரு பூசி நெய்யாடி தம்மை நினைப்பவர் தம் மனத்தராகி நின்று ஆறு சூடவல்லார் அவரே அழகியரே. செங்கன் மேதிகள் சேடெறிந்து தடம் படிதலின் சேலினத்தொடு பைங்கன் வாழைகள் பாய் பழனம் திருப்பனையூர் திங்கள் சூடிய செல்வனாரடியார்த்தம் மேல் வினை தீர்ப்பாராய் விடில் அங்கு இருந்து உறைவார் அவரே அழகியரே. வாழை பாய மலங்கிலங்கையல் வரிவாரல் புகழும் கழனியுள் பாழை ஒன்க முகம் உடை சூழ் திருப்பனையூர் தோளும் மாகமும் தோன்ற நட்டமிட்டு ஆடுவாராடி தொண்டர் தங்களை ஆளுமாறு வல்லார் அவரே அழகியரே. கொங்கையர் பலரும் குடைந்து ஆட நீ குவலை மலர் தர பங்கயம் மலரும் பழனம் திருப்பனையூர் மங்கை பாகமும் மாளோர் பாகமும் தாமுடையவர் மான்மழிவினோடு அங்கை தீவுகப்பார் அவரே அழகியரே.
காவிரி புடை சூழ் சோனட்டவர் தம்பரவிய கருணை மா கடல் பாவிரி புலவர் பயிலும் திருப்பனையூர் மாவிரி மட நோக்கி அஞ்ச மதகரி உரி போர்த்து கந்தவர் ஆவில் ஐந்துகப்பார் அவரே அழகியரே மரங்கள் மேல் மயிலால மண்டபம் மாட மாளிகை கோபுரத்தின் மேல் திறங்கள் வன்முகவன் புகப்பாய் திருப்பனையூர் துரங்கன் வாய்ப்பிழந்தானும் தூமல தோன்றலும் அறியாமை தோன்றி நின்று அரங்கில் ஆடவல்லார் அவரே அழகியரே மண்ணிலா முழவம் அதிர்தர மாட மாளிகை கோபுரத்தின் மேல் பன்னியாழ் முரலும் பழனம் திருப்பனையூர் வெண்ணிலா சடை மேவிய விண்ணவரோடு மன்னவர் தொழ அன்னலாகி நின்றார் அவரே அழகியரே குரங்கினம் குதி கொள்ள தேனுக குண்டு தன்னையர் கொண்டை பாய் கெண்டை பாய் தர பறக்கும் தன் கழனி பழன திருப்பனையூர் இரக்கமில்லவர் ஐந்தொடுத்தலை தோளிருபது தாள் நெறிதர அரக்கனை அடர்ந்தார் அவரே அழகியரே வஞ்சி நுண்ணிடை மங்கை பங்கினர் மாதவர் வளரும் வளர்பொழில் பஞ்சின் மெல் அடியார் பயிலும் திருப்பனையூர் வஞ்சியும் வளர் நாவல் ஊரன் வனப்பகை அவள் அப்பன் வந்தொண்டன் செஞ்சொல் கேட்டுகப்பார் அவரே அழகியரே. திருச்சிற்றம்பலம் எப்படி சொல்கிறார் பாருங்க, அவரோட பேரை வன்தொண்டன் தான் சொல்லிக்குவார். ஏன்னா அப்பாவை திட்டினார் இல்லையா, அது வன்தொண்டன் வன்மையாக பேசுவார் இல்லையா, அவர் வன்தொண்டன் நாவலூரான் அப்படின்னு. அவங்க அப்பா பேர் வனப்பக சடையர்னு சொல்லியிருக்கு இல்லையா, சடையநாயனார். அது இதில் வரும்போதெல்லாம் சொல்லுவார், நான் சடையநாயனோட பிள்ளை திருநாவலூரன் வன்தொண்டன் அப்படின்னு சொல்லி முடிப்பார். இந்த 10 பதிகத்துலேயும் அப்பாவையும் அம்மாவையும் எப்படி வரைஞ்சார் பாருங்க. அவரே அழகேற்று சும்மா நீர் பூசி எல்லாம் சுத்தபத்தமாக இருக்கிறாங்களே, அவங்களும் அப்படியே அழகியர் தான். அதை எங் அதுக்கப்புறம் அப்படியே அப்பாவையும் அந்த ஊரையும் அந்த கோவிலையும் அப்படி வர்ணிக்கிறார், புறணும் புகழ்கிறார். அது அந்த தங்கக்கட்டிகளோடு அந்த கோவிலுக்கு போய் அவர் பதிகத்தை பாடினதுனால அந்த கோவிலில் வேண்டிக்கிட்டோம்னா அந்த இந்த பதிகத்தை பாடினோம்னா நல்ல வீடு அமையும், எல்லா சௌகரியமும் கிடைக்கும்ன்றது இந்த பதிகத்தோட இதுவே. இது வந்து நம்ம இந்த பதி இந்த ராகம்லாம் கஷ்டம். இது வந்து சீகா மரம்னு பேர், இந்த ராகத்துக்கு சீகா மரம்னு பேர். இந்த ராகம் ரொம்ப கஷ்டமான ராகம். இதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன், தேவாரத்தை கேட்டீங்க, நல்லா கேட்டு பயனடைங்க, கேட்காதவங்களுக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் எந்த ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணி இருந்தோமோ கேட்கவும் பார்க்கவும், இல்லைன்னா அதெல்லாம் வந்து சேராது. இப்போ ஓம் நமச்சிவாய், நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.